இந்த தீர்மானத்திற்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது அகில இந்திய இஷ்யூவாக மாறியிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய திமுக கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை 3 இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதியளித்ததாக சொன்னார்கள். ஆனால் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தை முடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் மோடி ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது. ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசி கொண்டிருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது. ஏன், இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. ஆகவே நல்ல முடிவு வரும். கடந்த முறையெல்லாம் வேறு, இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக மாற்றங்கள் வரும். ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தால் வரணும், சர்வாதிகாரமாக நடந்தால் வரும். நான் தான் சொல்லிட்டேன், நன்றி சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி அவரே என் கூப்பிடுறீங்க. ஒரு வாட்டி நன்றி சொன்னால் போதும், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் தான் நாங்கள் தான் தீவிரமாக இருக்கிறோம். எங்கள்கிட்ட அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியே நாங்கள் பண்ணுறோம். கவர்மெண்ட்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுங்க, இருங்க இருங்க, நீங்கள் எங்கே தீவிரம் இல்லை. ஒரு அரசாங்கமே செய்கிற போது எல்லா பொறுப்பும் நாங்கள் ஏற்றுக்கிட்டதுனால மக்கள் எங்கிட்ட படிச்சிட்டாங்க. அங்கே அரசாங்கம் ஏற்காத்தினால அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் விமர்சிப்பதோ கருத்து சொல்வதோ நான் ஒரு வக்கீல் சரியில்லை. வரவேற்கத்தக்கது, கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ் ஆன் தி லைன். ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க, இந்த 167 கோடி ரூபாய் இது சுங்கச்சாவடியில் மாட்டியிருக்குது பணம், அதை பற்றி யாரும் கேட்க மாட்டேன்றீங்களே. ஏங்க 167 கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு உண்டு. மோடியோட படம் வந்திருக்குது, நிர்மலா சீதாராமனோட படம் வந்திருக்குது, அண்ணாமலையோட படம் வந்திருக்குது, எடப்பாடியோட படம் வந்திருக்குது. ஒரே ஒரு படம் ஒரு சாராய வியாபாரோட வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்ட அண்ணாமலை இதுக்கு ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த 67 கோடிக்கும் 167 கோடிக்கும் தொடர்புக்குதுன்ட்டு இன்றைக்கு ஏறத்தாழ 200 பேர் செத்துருக்காங்க யூபியில். யாருக்காக செத்துருக்காங்க? ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டேபிள் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்கறதுக்கு 220 பேர் செத்துருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் என்லைட்டன் பண்ணுங்க. நிர்மலா சீதாராமன் முதல்ல அவங்க தான் மத்தியில் இருக்காங்க. அந்த அம்மா வந்து முதல்ல சொல்லட்டும், முதல்ல அந்த அம்மா சொல்லட்டும். அவங்களுக்கு அவங்க மந்திரி சபையில் எத்தனை பேர் ஆல்கஹாலிக் டெஸ்ட் பண்ணட்டும். நானும் டெஸ்ட்டுக்கு வரேன். எழில் வருவார், திருமாவளம் வருவார், பிஜேபியில் எம்பி ஆகிறவங்க எத்தனை பேர் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். யாருக்கு ஆல்கஹால் கலந்து இருக்கோ ஒரே நாடு ஒரே தேர்வு சொல்கிறாங்க. இதை மட்டும் அண்ணாமலை போட்டிருக்காரு. முதல்ல அவர் 167 கோடிக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க.